இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோனை தன்னோட ஆறாவது விரலாக ஒவ்வொருவரும் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃபோன் இல்லாமல் நம்மளால் ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி பகல் பூரா அந்த செல்ஃபோனில் நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் படுக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 1-2 மணி நேரம் அந்த செல்ஃபோனில் சேட்டிங் பண்ணுறது, கேம் விளையாடுறது, ஃபேஸ்புக் பார்க்குறதுன்னு ஏதாவது ஒன்று செஞ்சாதான் நமக்கு நிம்மதியான தூக்கமே வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இதெல்லாம் பண்ணால் நிம்மதியான தூக்கம் வரவே வராது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம போர்வையை போத்திக்கிட்டோ இல்ல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோ செல்போனை அதிக நேரம் பாக்குறோம். அப்படி பாக்குறதால அதுல இருந்து வர்ற ஒளி நம்ம கண்கள் மூலமா மூளையிலிருந்து சுரக்கிற ஒரு ஹார்மோனை தடுத்து நிறுத்துறது. அந்த ஹார்மோன் தான் நம்ம தூங்குறதுக்கு வழிவகுக்கிற ஒரு ஹார்மோன். அதை நிறுத்திருச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படிங்கிறதே வராது. தொடர்ந்து செல்ஃபோனில் நாம் எதையாவது பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். பார்க்கும்போது நேரம் போகிறது என்னமோ நமக்கு தெரியாது, ஆனால் அது கூடவே நம்ம ஆரோக்கியமும் சேர்ந்து போகுது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கவனத்தில் வச்சுக்கணும். அதனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாச்சும் செல்ஃபோனை அணைச்சி ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கணும். அப்போ தான் நிம்மதியான தூக்கம் வரும். முக்கியமா லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் செல்போனை பார்க்கறத முற்றிலுமா தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்.